டாக்டர் ரவீந்திரநாத், இடதுசாரிகள் யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, ஜார்மன்னன் மாதிரியான கொடுங்கோலான ஆட்சியை பார்த்து வளர்ந்தவர்கள் இடதுசாரிகள். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? பாவடி குமார் சார் வந்து சில ஆக்கப்பூர்வமானதெல்லாம் சொன்னார். அவையில் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போராட்ட குணம் உள்ளவர்கள்ன்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்குறாருல அதுதான் உண்மை, எனவே அதை வரவேற்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து அப்பட்டமாக உண்மைக்கு மாறானது. ஏன்னா நேற்றைய முன்தான அந்த செய்தித்தாள்லாம், இப்போ தினமணி செய்தித்தாள் வந்து நதிநீர் பிரச்சனைலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கான அறிவிக்கையை வந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் மாசிலாமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது செய்தித்தாள்லாம் வந்திருக்கு, செய்தித்தாளை படிச்சுட்டு ஊட இதுக்கு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராடி இருக்குது. வேங்கவேல் பிரச்சனை முதல்ல யாருங்க எடுத்து போராடினா, நீங்கள் வந்து வரலாற்றை மறக்கக்கூடாது. முதல்ல போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நேரடியாக அந்த தலைவர்கள் போனாங்களா இல்லையா? ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வுரிமை இயக்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கார் தோழர் வீரபாண்டியன், உடனே அந்த இடத்துக்கு போனார். ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போ வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஊடகத்தில் பாருங்க, நீங்கள் சொல்கிற லாஜிக் புள்ளி ரொம்ப சரியானது. எங்கெங்கெல்லாம் இல்லை இல்லை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அதனை கவனப்படுத்தக்கூடிய இடத்துட்ட இடதுசாரிகள் இருக்கிறீங்க, அதை பற்றி கேள்வி கிடையாது. வேங்கவேல் விவகாரத்தில் இன்ன வரை தீர்வு கிடைக்காததுக்கான புள்ளி எங்க? இல்லை அதில் அறிவியல் ரீதியான பல சிக்கல்கள் இருக்கு, அதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இருங்க மணிகண்டா, நீங்க பேசுறது தவிரவே இல்லை. நீங்க ஆர்எஸ்எஸ் குரலா ஒழிக்கிறீங்க. நீ யாருக்காக பேசுறீங்க தெரியும். இந்த தலைப்பு எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு? எதிர்ப்பாங்க ஒரே ஒரு நிமிடம் வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு. உரிமை குரலினுடைய தொடக்கத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்டதுதான், எந்த ஒரு கட்சியையோ எந்த ஒரு இனத்தையோ அவமரியாதை செய்யக்கூடிய நோக்கம் கிடையாது. ஆரோக்கியமான விவாதத்தை மட்டுமே உரிமை குரல் முன்னெடுக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல் வேண்டாம், அப்படி நடந்தால் அதுக்கான குறுக்கீடு நிகழ்த்தப்பட்டிருக்குது. விவாதத்தினுடைய மையப்புள்ளி பார்த்தா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பத்தி தான் எடுத்திருக்கீங்க. கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியை பத்தி சொல்லிட்டு மற்ற கட்சி இல்ல நீங்க, நான் வேணா திரும்ப பேக்கேஜ் வேணா நீங்க பாருங்க. திமுக மற்ற கட்சிகள் பேசுங்க, பதில் சொல்லுமா இல்லையா? பேசுங்க. முதல்ல உங்க தலைப்பு என்ன சொல்லுங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டைன்னு சொல்லுங்க. சண்டை கிடையாது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போறது, அடக்குமுறை, அது மிக மோசமான மனித உரிமை மீறல். தலைப்பில் அப்படிதான் போட்டிருக்கணும். ஆனால் சண்டைன்னு சொல்லுங்க. அப்போ இதுல அரசியல் புரிந்து உள்ள பிரச்சனை இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை சைலண்ட் மோடு, வெளிநாட்டு பிரச்சனை வயலன் மோடா? என்ன கம்யூனிஸ்ட் வயலன் நம்பிக்கை உள்ளவங்களா? யாரு வயலன்ஸ் செய்யறா? அடக்குமுறை வயலன்ஸ், அடக்குமுறை எழுந்து போராடுறது வயலன்ஸ் கிடையாதுங்க. அப்ப நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளையடையில நடந்தது, அவங்க மேல் பாதியில் நடந்தது, அடக்குமுறையா இல்லையா? எங்க தீவட்டிப்பட்டியில் நடந்தது, கூப்பிடுங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்ல என்ன அர்த்தம்? சொல்ல விடுங்க. பாருங்க, கடல் அலை ஓய்ந்தாலும் ஓயலாம், கம்யூனிஸ்ட் போராட்டம் ஓயாது. கம்யூனிஸ்ட் சமூகம் அமைகிற வரை கம்யூனிஸ்ட் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். உலகம் முழுவதும் முதலாளிகள் இருக்காங்க. உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் இருக்கு. பாட்டாளிகளுக்கும் முதலாளிக்கும் இடையே முரண்பாடு, பகை முரண்பாடு. அதுக்காக பாட்டாளிகளுக்கு போராடு, தொழிலாளிகளுக்கு போராடு. அந்த போராட்டத்துக்கு கம்யூனிஸ்ட் தொழிலாளிகளுடைய கட்சியான பாட்டாளி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழிநடத்துவார்கள், துணை நிற்பார்கள், உறுதியாக இருப்பாங்க. அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. ஒரே கேள்வி, தலையிடவே இல்ல. நீங்க ஒரு வரி பேசுற தலையிடுறீங்க. இல்ல டாக்டர், இல்ல ஒரே நல்ல முறையிடா, பேச விடணுமா இல்லையா? உங்களுடைய குரல் அங்கீகரிக்கப்படுது டாக்டர். ஒன்னே ஒண்ணுதான், தீவட்டிப்பட்டியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்துது, ரவிக்குமார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போராடுறாரு, வன்னி அரசு போராடுறாரு, சிந்தனை செல்வன் போராடுறாரு, இடதுசாரிகள் இருந்து எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் பங்கேற்று? நான் என்ன சொல்றேன்? இல்ல இல்ல அதுக்கு இல்ல இல்ல, நீங்க ஒரு குறிப்பிட்டதை கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், எங்க வன்முறை நடந்தாலும் எங்க சாதிய பிரச்சனை முதல்ல நிக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் தான்.
அது ஒடுக்கப்பட்ட வாழ் உரிமையாக தீண்டா விழிப்புணர்வு நிக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் போராடு ஏங்க, சீன உரத்துல ரெங்கம்பால் கணவர் வந்து கொல்லப்பட்டாருங்க, காவல் நிலையத்தில் அடக்குமுறைங்க, அதை ஏற்று யாருங்க முதல்ல போராடுறாங்க? கம்யூனிஸ்ட் தான் போராடுறாங்க. சிதம்பரத்தில் பத்மினி வழக்குங்க, யாருங்க போராடினா? கம்யூனிஸ்ட் தான் போராடுறாங்க. இல்லை இது மாதிரி எந்த அடக்குமுறையாக நாலு காலம் பேசினீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அந்த ஒரு மாதிரிங்கிறது நீங்க வந்து அது ஜனநாயக தவறு, இந்த முறை தவறு. ஒரு பிரச்சனை கிளப்புறீங்க, அது பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அதனால என்னன்னாக்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த நாட்டில் அடக்குமுறை இருந்தாலும் அதை எதிர்த்து போராடும் கம்யூனிஸ்ட் தான். அதே போல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் மீது தாக்குவது என்பது மிக கொடுமையான மனித உரிமை மீறல். அது உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் வச்சு போராடுகிறது, பாட்டாளி வர்க்கம் போராடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பியாவில் உள்ள மாணவர்களும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவில் உள்ள மாணவர்களும் பல்கலை இடத்துலேயே போராடுறாங்க. அப்ப அதே போலவே தான் இந்தியாவில் உள்ள எல்லா இடதுசாரி மாணவர்களும் இளைஞர்களும் இடதுசாரி கட்சிகளும் நடைபெற்றது. அதிமுக என்ன நடவடிக்கை சொல்லுங்க? ஜெனோசைட் எங்க நடந்தாலும் அதிமுக எதிரான நிலைப்பாடுல தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனை இருக்கு, தீண்டாமை பிரச்சனை இருக்கு. இது பகுத்தறிவுமன் தந்தை பெரியார் பிறந்தமன் சொல்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் மிக குறைவாக கலப்பு திருமணம் நடக்குது. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் சாதிய உணர்வு இன்றைக்கு வந்து மத்திய தர வர்க்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் இடைநிலை சாதி மத்தியில் அதிகமாக இருக்கு. அதில் கலப்பு திருமணம் தமிழ்நாட்டில் பெரியல பெருகலை. அதுக்காக பெரியாரை குறை சொல்லிட முடியுமா? அதில் திராவிட இயக்கத்தை குறை சொல்லிட முடியுமா? இதன் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன பார்க்கணும். இதுக்கு ஆய்வு அவசியம். ஏன்னா கோவாவில், பஞ்சாபில், ஹரியானாவில், இன்னும் பிற்போக்கு சக்தி அதிகமாக பீகாரில், இது போன்ற பல மாநிலங்களையும் கலப்பு திருமணம் 5 விழுக்காடு 10 விழுக்காடில் இருக்கிறப்ப ஏன் தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு கூட தாண்டல? இது ஒரு அவமானம் இல்லையா? இழுக்கா இல்லையா? இதுக்குள்ள அடிப்படை என்ன? இதுக்குள்ள பிரச்சனை என்ன? அது ஆலோசனைகள் இல்ல. அதிமுக அரசு மேல்பாதியில போராடுகின்ற உரிமையை பறிச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன நடவடிக்கை எங்க போராட்ட வேற மாவட்டத்தில் சொல்றாங்க? பரந்தூர்ல பகுதியை சார்ந்தவர்களை தவிர வேற யாரும் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து போனஸ் மற்ற பிரச்சனை, ஓய்வூதியம், இந்த பிரச்சனை யார் போராடினா? இடதுசாரி சங்கம் போராடிச்சாங்க. செய்யக்கூடாது. எனக்கு நேரத்தில் தமிழ்நாட்டில் 12 மணி நேரம் திமுக அரசு அறிவித்தப்படுது. முதல் முதல்ல யார் அனைத்து தொழிற்சங்கம் போட்டது கண்டிச்சமலையா? முத்தரசு ஒரு பகுதியில் சிறுபான்மை என்ன தீர்வை கொண்டு வந்தீங்க? தீவட்டிப்பட்டியில என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க?
மேல்மா சிப்காட்ல என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க? விவசாயிகள் மேல குண்டாஸ் பதியப்பட்டதே என்ன தீர்வு கிடைச்சது உங்களுக்கு? கூட்டணி என்பது வேற, போராட்டங்கள் இது வேற. ஏன் செய்யல? ஏன் செய்யல? இடதுசாரிகள் நீங்க வச்ச தலைப்புல பேசுறீங்க சார். ஒண்ணு பரந்தூர் விமான நிலையத்தை, இல்ல பரந்தூர் விமான நிலையத்தை தவறா இருக்கு சார். பரந்தூர் விமானத்தை பிரச்சனை இல்ல, தலைப்புலயே ஒரு புரிந்துகொள்ள இல்ல. இவ்வளவு ஆரோக்கியமான விவாதத்தை கட்டமைக்கணும்னு நான் முயற்சி இல்ல. இது ஆரோக்கியமான கிடையாது, ஆரோக்கியமா விவாதிக்கல. யாரையோ ஆரோக்கியமா விவாதிக்கல, யாரையோ இல்ல இல்ல. நீங்க அப்ப திமுகவோட நேரடியா தொடர்புங்களா? மோடி ஆட்சி வந்துட்டா என்ன செய்ய பயம் இருக்கு? எனவே யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக இடதுசாரி எதிர்ப்பு எடுத்துக்கொண்டு விவாதத்தை கட்டமைப்பு சரி கிடையாது. நீங்க கேள்வி இல்ல பேசி மக்கள் மத்தியில பேசி முடிச்சிட்டீங்க. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு ரவீந்திரநாத் இருந்து பேசுறதுக்கு பதில் வரல. நேரத்தை வீணடிக்கிறீங்க. இடதுசாரிகள் தயாராக இல்லை. உரிமை குரல் மீது கலகத்தை ஏற்படுத்துறீங்க. தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இந்த பிரச்சனை போறது தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்லுங்க பேசிய பிஜேபி வந்து பேச தயாரா? யார் பேச? இடதுசாரி மட்டும் பேசுறீங்க, என்ன அர்த்தம்? என்ன உள்ளோக்காது ஒரு கேள்விக்கு உள்ளோக்க? யாரோ திருப்தி படுத்துறீங்க, ஆர்எஸ்எஸ் திருப்தி படுத்துறீங்க, நீங்க திமுகவை திருப்தி படுத்துறீங்களா? அதுக்காக திமுக
அவர் பேசி முடிச்சு கிளம்புறாரு இருக்காரு, மற்றவங்க பேச விட மாட்டாரு. அதுதான் அவர் ஐடியா. அதுதான் உங்களுடைய களம் மட்டும் கிடையாது, அரை மணி நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க. இது வெறும் கூச்சல் குழப்பம் மட்டும்தான் டாக்டர் ரவீந்திரநாத்திடம் இருந்து வருகிறது. அதற்கான களம் இது கிடையாது. இது ஒன் சைடு ஆர்கியூமெண்ட் மட்டும் கிடையாது. விவாதம் என்பது அனைத்து புள்ளிகளிலும் விவாதிக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம். அவருக்கு பதில் சொல்ற தகுதியே கிடையாது, அதனால விட்டுறேன். என்னுடைய கருத்து சார், அதனால நான் என்ன சொல்றேன், ஆவடிக்குமார் சார் சில கேள்வி எழுப்பிச்சேன். வயலன்ஸ் என்பது வேற, ஸ்ட்ரகிள் மைண்ட்ங்கிறது வேற, அதாவது போராட்ட குணம் என்பது வேற, வன்முறை என்பது வேற. இப்போ வந்து வன்முறைனா சேலம் மாணவிகள் அக்ரிகல்ச்சர் மாணவிகள் பஸ்ல பெட்ரோல் எழுத்தி குடிச்சவங்க இல்ல, போராட்டத்தையே நாம அறிக்கை வெளியிட்டு சொல்ல இல்ல, போராட்டத்தையே நாம அறிக்கை வெளியிட்டு தான் பண்றோம்ன்றது நம்ம நிலை என்னன்றது தெரிஞ்சுச்சு இல்லையா ரவீந்திரநாத். நன்றி. போராட்ட குணம் என்பது வேற, கம்யூனிஸ்ட் போராட்ட குணம் ஒண்ணு. முதல் குரலாக ஒழிக்க மாட்டேங்குது போராட வேண்டிய திமுக பூச்சாண்டிய பார்த்து நீங்க பயப்படுங்க, நாங்க பயப்பட வேண்டிய பயந்து பதுங்கி நன்றி.